இன்றைய அத்தியாயத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் தேசியவாதியுமான கண்டுகுறி வீரேசலிங்கம் அவர்களை நினைவு கூறவிருக்கிறோம் ஆந்திர பிரதேசத்தின் ராஜமுந்திரியில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாளன்று பிறந்தார் தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தையாக அறியப்படும் இவர் தென்னிந்தியாவில் பெண்களின் கல்விக்காகவும் விதவை மறுமணத்திற்காகவும் குரல் கொடுத்த முதன்மையான சமூக சீர்திருத்தவாதியாவார் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் வீரேசலிங்கம் தெலுங்கு மொழியின் முதல் புதினமாக கருதப்படும் ராஜசேகர் சரித்திரமு நாவலை எழுதியவர் இவர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தீவிரமாக எழுதி வந்தார் வீரேசலிங்கம் அப்போது நிலவிய கலாச்சார விஷமியங்கள் மூட நம்பிக்கைகள் இரட்டை நிலைப்பாடுகள் மற்றும் சமூக சீரழிவுகள் ஆகியவற்றை நையாண்டி செய்வதாக இருந்தன அவர் எழுத்துகள் பழங்கால எழுத்துகளை சான்றாக கையாண்டு அக்காலத்தில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட முன்னிலையை எடுத்துச் சென்றார் இந்தியாவின் பெண்கள் முன்னேறாமல் நம் நாடு முன்னேற்றம் அடையாது என்று மொழிந்தார் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பள்ளிகளை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்து ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் அன்று ஆந்திர பிரதேசத்தின் முதல் விதவை திருமணத்தை நடத்தினார் சமூக எதிர்ப்பை மீறியும் தன் வாழ்நாளில் சுமார் நாற்பது விதவை திருமணங்கள் நடைபெற உதவி புரிந்தார் பல பத்திரிகைகள் மற்றும் இதழ்களில் பெண்கள் நலன் குறித்தும் கல்வி குறித்தும் எழுதி வந்தார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் ராஜமுந்திரியில் பிரம்மோ மந்திர் ஒன்றை நிரூபினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட வெகு சிலருள் வீரேசலிங்கமும் ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் நாளன்று இயற்கை எய்தினார் தன் மரணம் வரை சமூக முன்னேற்றத்திற்காக உழைத்து வந்தார் கண்டுக்குறி வீரேசலிங்கம் அந்த மகத்தான இந்தியருக்கு நம் வீர வணக்கம் தேசியவாத சிந்தனை கொண்ட ஓவியரான நந்தலால் போஸ் அவர்களையும் நாம் நினைவு கூறவிருக்கிறோம் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாளன்று இயற்கை எய்தினார் நவீன இந்திய கலையின் முன்னோடிகளுள் ஒருவராக சூழ்நிலை நவீனத்துவத்தின் முக்கிய பிரமுகர்களுள் ஒருவராகவும் அறியப்படுபவர் போஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் ஊழியர் ஒருவருடன் நடந்து செல்வது போன்ற ஒரு உருவப்படத்தை கருப்பு வெள்ளையில் வரைந்திருந்தார் அஹிம்சை போராட்ட இயக்கத்தில் ஒரு முக்கிய படமாக அந்த அச்சுப்படம் நிலைபெற்றது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் வடிவமைப்புகளை தீட்டும் பணியும் இவரிடம் கொடுக்கப்பட்டது நூற்றாண்டுகள் கொண்ட இந்திய நாகரிகத்தை வரைபடங்களாக வர்ணனை செய்திருந்தார் அபனேந்திரநாத் தாகூரின் மாணாக்கரான நந்தலால் போஸ் பீகாரின் முங்கேர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் பிறந்தார் இந்திய புராணங்கள் பெண்கள் கிராம வாழ்க்கை ஆகிய காட்சிகளை கொண்ட வரைபடங்கள் இவரின் செவ்வியல் படைப்புகளுள் சிலவாகும் பாரத ரத்னா பத்மஸ்ரீ என்ற இந்திய அரசாங்கம் வழங்கும் விருதுகளின் சின்னத்தையும் வரையும் அரும்பணியை ஜவஹர்லால் நேரு போஸிடம் ஒப்படைத்தார் தன் சிஷியரான ராம் மனோகருடன் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மெய்யான பிரதியை அலங்கரிக்கும் வரலாற்று மிக்க பணியை செய்யும் பொறுப்பேற்றார் நந்தலால் போஸ் தன் மரணம் வரை தன் கலையின் ஊடாக தேசத்தை உய்விக்கும் பணியை தொடர்ந்து செய்து வந்தார் நந்தலால் போஸ் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய போரில் பங்கு கொண்ட தியாகி ராமசூர் சிங் என்பவரையும் நாம் நினைவு கூறவிருக்கிறோம் முதலில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் சிப்பாயாக இருந்த இவர் பம்பாய் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் பிரிட்டிஷாருக்கு எதிராகப் போரிட்டார் கம்பெனியின் படைகள் இவரை எதிர்கொண்டு சிறைபிடித்தன அந்தமான் தீவுகளில் சிறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாளன்று உயிர் நீட்டார் இந்த மண்ணின் மகத்தான மகனுக்கு நம் வீர வணக்கம்